ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டிங்களா, அதுக்கப்புறமா உங்களுடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் வரலாம் ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங்க்கு இவ்வளோ விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோ, நம்ம ஸ்டடி பண்ணுறது, நம்மளுடைய சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இதுக்கப்புறம் தான் வரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு நம்ம கிளாஸ்க்கு ஏபிசிடி மாதிரி, இந்த ஸ்டாப் லாஸு டார்கெட்னு சொல்லிங்களா, இது வந்து ஃபவுண்டேஷன். ஓகே, இது இல்லாமல் ட்ரேடிங் மார்க்கெட்டில் வேலை உங்களுக்கு வேலையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 நாளாக வந்து கால்ஸ், அதாவது ஏன் கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் 2 ஸ்டாக்ஸ் தான் ஸ்டடி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ்ன்றத கொடுக்க கற்றுக்கணும். ஸ்டாப் லாஸ் கொடுத்தா அதனுடைய ஒர்த் என்னான்னு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அந்த 2 ஸ்டாக்ஸை ட்ரை பண்ணுறோம், சின்ன குவான்டிட்டியாக, அட்லீஸ்ட் ஒரு 50 குவான்டிட்டி, ஒரு 100 குவான்டிட்டி, ஒரு பேசிக் ட்ரேடர்ஸ் நாம் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் பண்ணிட்டு வாங்க. நிறைய நண்பர்கள் என்னுடைய டாடா ஸ்டீல் ட்ரேட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. ஏன்னா ஒரு நம்மளுடைய ஸ்டடியை கடைபிடிச்சு ஒரு டிசிப்ளினோடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இன்னமும் இருக்காங்க. நான் நினச்சேன் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா யார் எவ்வளோ பேர் யாரும் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாது மைண்ட் அப்படின்னு. கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே கீப் இட், ஒரு ரெகுலராக 1-2 அதே பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய மைண்ட் வேறு எங்கேயும் போகக்கூடாது. ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே ரூல்ஸ், ஒரே உங்களுக்கு தேவை என்ன, ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு நோக்கம் என்ன, உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும். ஓகே, வேறு எந்த எண்ணம் இல்லைங்களா. ஸோ அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வந்த வேலையை விட்டுட்டு டெய்லி காலையில் 9:30 மணி ஆனால் ட்ரேட் பண்ணோம். லாபம் வருதா, நஷ்டம் வருதா, என்ன வருது, என்ன பண்ணலாம், எந்த பிளானும் கிடையாது. சாயங்காலம் 3:30 வரையிலும் ஃபுல் டென்ஷனோடு மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ மானிட்டர் ரொம்ப நேரம் அதிகமாக பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்த வேலை என்னவோ அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ப்ராஃபிட்டில் இருக்கிற நண்பர்களுக்கும் ப்ளஸ் கற்றுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நிலைகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏன் நம்ம அந்த கால்ஸ் கொடுத்தன்ற விஷயத்தை சொல்லிடுறான்னு, ஃபஸ்ட் நான் இண்டஸ்இன்ட் பேங்க் ஃபஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து பை கால் கொடுத்துருந்தேன். ஓகே, ஏன் பை கால் கொடுத்தேன் அந்த இடத்துலன்னா, பாருங்கள், உங்களுக்கு 370 அபோவ் மேலே போனால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் டார்கெட் 73-77 சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கால லைட்டை உங்களுக்கு கொடுத்துருந்தேன், இந்த டார்கெட் வச்சு வாடிச்சு. ஏன் இந்த இடத்துல ப்ரைஸ் ஏன் போகணும்னு எப்படி தெரியும்னு சொல்கிறீங்களா. பாருங்கள், உங்களுக்கு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது உங்களுக்கு லாங் டைம் 1 மினிட் சார்ட் இது. இது பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் அகைன் இடத்துல ரெசிஸ்டன்ஸாக வரணும் இருந்தது. ஸோ புல் பேக் வரன்றதுக்காக உங்களுக்கு சப்போஸ் மேலே அப்பர் சைட் பிரேக் ஆயிடுச்சுன்னா அது வரலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரிகர் ஆகிடுச்சு, டார்கெட் உடனே அந்த செகண்டில் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, ஷார்ட் டைம் ஃப்ரேம் வந்துடலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து சில டைமில் நடக்கும், எல்லா டைமும் இதே மாதிரி உடனே இன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கிடச்சிடாது, நிறைய டைம் லாஸும் ஆகலாம். பாருங்கள், இன்றைக்கி ரிலையன்ஸில் அதே மாதிரி லாஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரிலையன்ஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஏன் ரிலையன்ஸ் ஏன் பைக் கால் கொடுத்தேன், சேம் அதே கண்டிஷன் தான் பண்ணிங்கயும். இது பாருங்கள், இது வந்து பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா. எங்கே பிரேக் ஆகுது, மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது பிரேக் ஆச்சு. இப்போ 1101 இல்லைங்களா, 1101 1101 பிரேக் ஆச்சு. ஸோ பிரேக் ஆகிற இடம் என்ன ஆகும், திரும்ப மேலே போக சொல்லும், அதுவே உங்களுக்கு ரீசன்ஸாக மாறும். ஓகே, நான் இந்த பக்கம் என்ன 89 மேலே போனால் பை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லேன், இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, என்னுடைய கணிப்பு எங்கே இருந்ததுன்னா, இந்த இடம் வரலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸ்க்கு போகலை. சப்போஸ் அந்த மார்க்கெட் கூட வந்து ஃபால் ஆகிடுச்சு அது. ஓகேங்களா, இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு நம்ம. ஆனால் நம்ம ஸ்டாப்லாஸ் இங்கே கொடுத்தோம், 84 சம்திங் ஸ்டாப்லாஸ் கொடுத்துருந்தோம்.
உங்களுக்கு அதுதான் சொல்லுது, ஸ்டாப் லாஸோடைய வேல்யூ பாருங்கள் என்ன ஒரு மகிமைன்னு சொல்லிட்டு மகிம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கொடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ், ஜஸ்ட்டு 5 பாயிண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம். ஆனால் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 40-40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போயிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த லாஸை வந்து ஆவரேஜ் பண்ணி ரிகவர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு ஆவரேஜ் பண்ணாதீங்க. உங்களுடைய லாஸை அக்செப்ட் பண்ணிங்க, ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு இல்லையா, அதோட நானும் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டேன், நானும் ட்ரேட் பண்ணலை. ஏன்னா ஒரு உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்துக்குங்க, இதுதான் நான் ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் போதும், என்னால் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நான் ட்ரேட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு நீங்களே வகுத்துக்குங்க. ஓகே, இது ரொம்ப நல்ல சான்ஸ். டெய்லி நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட சொல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குது, அதை மிஸ் பண்ணாமல் நானும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்தா என்ன பலன் அப்படின்னு கேட்பீங்க. இங்கே இந்த இடத்துல எவ்வளோ உங்களுக்கு 4 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்களா, பரவாயில்ல, 4 ரூபா போனால் 4000 ரூபா ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆச்சுங்களா. சப்போஸ் இந்த இடத்துல 40 பாயிண்ட் வந்துச்சு, எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, என்னி பாருங்கள், பயங்கரமாக லாஸ் ஆகிருக்கு, உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 0 ஆகிட்ருக்கும் இந்த இடத்துல. ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரீசன்ஸ் எப்படி என்னன்னு தெரியல சார் எனக்கு. அதாவது நான் மார்க்கெட் புதுசு, எப்படி சப்போர்ட் அண்ட் ரீசன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரீசன்னா என்ன ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்களா. சப்போர்ட் அண்ட் ரீசன்ஸ்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தீங்க சப்போர்ட் அண்ட் ரீசன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரீசன் எப்படி ட்ரா பண்ணுறது, ஏன் சப்போர்ட் அந்த இடத்துல வருது, ஏன் அந்த இடத்துல ரீசன்ஸாக ஏன் மாறுது, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசிக் ட்ரேடர் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அதில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதில் பாருங்கள், நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு பாருங்கள். அதாவது நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணது காரணம் என்ன, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு, நம்மளுடைய நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு மார்க்கெட் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு அமௌண்ட் இல்லை, அந்த மனநிலை ஏன் அமௌண்ட் இல்லைன்னு என்கிட்ட நான் கொடுப்பேன், நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விட்ட அமௌண்ட்டை திரும்ப பெறணுன்ற எண்ணத்துலாம் ட்ரேட் பண்ணுவீங்களே தவிர நீங்கள் நார்மல் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அதனால தான் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது. சார் நான் எல்லாருமே ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் அந்த மைண்ட் செட்டை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அவங்க வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதனோட லாஸ் ரிகவர் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறமா எவ்வளோ லாஸ் அவங்களோட கொடுக்க கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கள எமோஷ்னலாக ட்ரேட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய லாஸை வந்து ரிகவர் பண்ணணுன்ற எண்ணத்தோடு கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்க லாஸ் இஸ் அ லாஸ், அது வந்து லாஸ்ன்றது ஒரு பெரிய இழப்பாக அவங்க கருத மாட்டாங்க. அதையே நீங்கள் பெரிய லாஸ் 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 ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் கிடையாது. லாஸ் ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து வேர்டு வந்து நெகட்டிவ் கிடையாது. ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வந்து அடுத்த ஒரு ப்ராஃபிட்டோட ஒரு ஸ்டார்டிங் அது. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ்ன்றது வந்து ஒரு நெகட்டிவாக யோசனை பண்ணாதீங்க, அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரா பண்ணி காமிக்கிறேன். 100 ரூபீஸ் இருக்குது, 100 ரூபீஸ்லேருந்து 99, 98, 97 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மார்க்கெட் வருது. ஓகேங்களா, அதான் நீங்கள் பார்க்க சொல்லும் வந்துட்டு திரும்பவும் வந்து 98, 99 அந்த ப்ரைஸில் போகுது. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டுனா என்ன அப்படின்னு சில பேர் தெரியாதவங்க இருக்கும், இருந்தாலும் ட்ரெண்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரெண்டு பற்றியும் போடுறேன். ஓகே, இப்போ ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் வருது, அதாவது லாங் டைம் ஃப்ரேமில், நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் 3 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்டோ இல்லை 5 மினிட்ஸ் சார்ட் பிரகாரம் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா லாங் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ஒன் வீக் இல்லை டே சார்ட் இல்லை 1 ஹவர் சார்ட் 15 மினிட்ஸ் சார்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஓவரால் வந்து டவுனில் வருதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு சார்ட் பார்க்குறீங்க நீங்கள், ஷார்ட் டைம் ஃப்ரேமில் 1 மினிட்ல இல்லை 2 மினிட்ஸில் பார்க்குறீங்க. இதை இப்போது 98 இருக்குல்ல, 98, 99 போயிட்டு திரும்புது மார்க்கெட். ஓகேங்களா, திரும்ப சொல்ல இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் அடிச்சிங்க, இதுதான் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது தாங்கி பிடிக்கிறது அந்த ப்ரைஸோட 97க்குன்னா கீழே வரல. இப்போ காலையில் 9:30 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன், 100 ரூபாயில் ஓப்பன் ஆகுது, இப்போ மார்க்கெட் வந்து 10 மணி ஆகுது, 10 மணி ரேஞ்சில் என்ன இடத்துல மார்க்கெட் கீழே வந்து தாங்கி பிடிச்சி மேலே போகுது, அதை வந்து நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சப்போர்ட் அப்படின்னா அந்த அதுக்கு கீழே வந்து விலையை கீழே விழ வைக்கலவங்க யாரோ வால்யூம்ஸ் பற்றி தெரியுங்களா. ஓகே, வால்யூம்ஸை பற்றி தெரியுங்களா, அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியல புரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சார் எனக்கு இந்த வால்யூம்னு சொல்ல விஷயம் புரியல, நீங்கள் ட்ரெண்டுன்னு சொல்ல விஷயம் புரியல, இண்டிகேட்டர்னு சொல்லுங்க அது என்னன்னு தெரியல, நீங்கள் என்ன நான் சொல்கிறேனோ அந்த விஷயம் புரியலைன்னா அது கமெண்ட்டில் எனக்கு தெரிவிக்கலாம். ஓகே,
சப்போர்ட் மெயின் இந்த 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 இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் வந்து ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரிலேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, வேறு எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுனா ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தோம். நேற்று என்ன நடந்தது, காலையில் என்ன நடந்தது, என்னென்ன யார் யாருக்கு தேவையோ அதாவது அதாவது அந்தந்த சப்ஜெக்டில் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ நம்ம நடத்துகிற வந்து யாருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இதுதான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லத்தானே சார். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னால் அப்பர் சைடில் அதாவது மேலே சைட்லேருந்து அதுக்கு மேலே போகாமல் தடுக்கிறாங்களே மேலே சைடு. ஓகே, அப்பர் சைடு மேலே போகாமல் தடுக்கிறாங்களே. இப்போ 99 இருக்குது, 99க்கு மேலே அதனால் மேலே ப்ரைஸ் அவங்களால விற்க முடியல. ஓகே, மேலே ஏற்ற முடியல விலையை, அங்கேருந்து கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, சிம்பிள். ஒரு நாளைக்கு அப்போது ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் க்ரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம், கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது திரும்பவும் இதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல விலை எந்த இடத்துல தாங்கி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ 97க்கு தான் இருந்தது முன்னாடி ரேட்டு, அது நெக்ஸ்ட் லெவலில் 96 போகலாம், 95 போகலாம், எந்த இடத்துல தாங்கி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். தாங்கி பிடிக்கிறாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், அங்கே போகிறதுக்கு முன்னாடியே தெரியுங்களா? ஒரு சிலருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சார்ட் ஸ்டடி பண்ணுறாங்க இல்லைங்களா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ். இப்போது ஒரு நாள் முன்னாடியே ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு வந்து சார்ட் ஸ்டடி பண்ணுறது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அவங்க மட்டும் ப்ரைஸ் எந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை ஒரு 80% கணிக்க முடியும் அவங்களால. 100% யாராலையும் கணிக்க முடியாது, ஒரு 80% வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 95 ருபீஸ், 93, ஓகே 93 ருபீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிப்பாங்க. நான் இப்போ பேசிக் ட்ரேடர்ஸ், ஒரு இன்டர்டேட்டர், ஒரு நார்மல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு கணிக்க முடியாது. எப்போ கணிப்பாங்கன்னா மார்க்கெட் திரும்பிடும் பாருங்க, 94, 95 அந்த ரேஞ்சில் போக சொல்லும். இது சப்போர்ட்டாக மாறின விஷயம் வந்து இங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இங்கே ஒரு சப்போர்ட் ஆச்சு, 93 ஒரு சப்போர்ட்டு, 97 ஒரு சப்போர்ட் ஆச்சு. அப்பர் சைடில் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, 99 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ மேலே அப்பர் சைடில் போயிட்டுருக்குது. அப்பர் சைடு போக சொல்ல என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்க, இந்த 97 இருக்குதுங்களா, 97 பிரேக் ஆன உடனே அப்பர் சைடு போக சொல்ல அந்த 97 ரெசிஸ்டன்ஸாக மாறும். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இருக்குது லாஜிக். ஓகே, இப்போது இந்த 97 இருக்குதுங்களா, 97 ரேஞ்சு தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சார்ட்டில் ஸ்டடி பண்ண சொல்லும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் இப்படி தான். இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இது ஒரு பேசிக், இன்னும் வேறு மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், போக போக பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு இல்லைங்களா. ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆகிட்டு கீழே வந்துச்சு, கீழே வந்துட்ட அப்புறமா நியூ ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆச்சு. திரும்ப மேலே போக சொல்ல எந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சோ அந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக மாறி அப்போசிட்டாக நிற்கும். ஓகே சரி, இந்த இந்த ரெசிஸ்டன்ஸை மேலே போக முடியாமல் திரும்பவும் கீழே வந்துருச்சுது. ஓகே, திரும்பவும் கீழே வந்துட்டு இந்த 93 இருக்குதுங்களா, 93 அப்போ கீழே வந்து 90 ருபீஸ்க்கு வந்துடுச்சு ப்ரைஸ். 90 ருபீஸ்க்கு வந்து திரும்ப மேலே போகுது. ஓகே, திரும்ப மேலே போக சொல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த 93 இருக்குதுங்களா, 93 வந்து திரும்ப சேம் அதே மாதிரி தான் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், இது சப்போர்ட்டாக மாறிடும். இப்போ 93 பிரேக் ஆகணும், நெக்ஸ்ட்டு அடுத்தது நாங்கள் என்ன இருக்குது ரெசிஸ்டன்ஸு, 97. ஓகே, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 97. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு ப்ரீவியஸ் லோ ஹையும் கேல்குலேஷன் வச்சுட்டு அந்த லெவல் பிரேக் பண்ணால் என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்னாகும், 99 பிரேக் பண்ணோன்னா என்னாகும், 97 திரும்பவும் அகைன் அந்த லெவல் போச்சாலும் 99 பிரேக் ஆதான் நெக்ஸ்ட் லெவலில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டார்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, சேம் இதே தான் மாதிரி இதே தான். இதில் எந்த கன்ஃபியூஷன் கிடையாது, நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். நம்ம இப்போது ரிலையன்ஸே எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம். 1 மினிட் சார்ட் இது, அதாவது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஷார்ட் டைம் ஃப்ரேம் ஜஸ்ட் புரிஞ்சால் போதும், சப்போர்ட்னா என்ன ரிலேஷன்ஸ்னா என்னென்னு புரிஞ்சால் போதும். ஓகே, இது பாருங்கள், மார்க்கெட் வந்து காலையில் கீழே வந்துச்சு இல்லையா, கீழே வந்து கொஞ்சம் மேலே போச்சு இது. ஓகே, சப்போர்ட் எடுத்துச்சுன்னு நம்பிட்டோம், இது வந்து சப்போர்ட். ஓகே சரி, மேலே போய்ட்டு அங்கேருந்து திரும்புது, திரும்பினோடனே இது நம்ம ரிலேஷன்ஸை கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது சப்போர்ட் எடுத்த இடம் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பிரேக் ஆன உடனே என்ன ஆகுது, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சுது. ஓகேங்களா சரி, மார்க்கெட் கீழே வந்தது, கீழே வந்து ஒரு சைட்வேஸில் போச்சு, கொஞ்சம் லோ, கொஞ்சம் என்ன சொல்கிறது, சின்ன ஒரு ஹை க்ரியேட் பண்ணிச்சுங்களா, இந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கூட போகல, அவ்வளோ தூரம் கூட போகல, அதுக்குன்னா முன்னாடியே திரும்பிச்சு மார்க்கெட்டு. ஓகே, இது என்னவோ, இது ஃப்ரெஷ் நியூ சப்போர்ட், இது
ஓகேங்களா. நியூ சப்போர்ட் அகைன் என்னாவது பிரேக் ஆகுது ஓகேங்களா. பிரேக் ஆகிட்டு என்னாவது இது இந்த இந்த ஏரியாவில் மேலே போனால் இது ரெசிஸ்டன்ஸ் தான் க்ரியேட் ஆகும். ஓகே ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, ஆனால் மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணலது. திரும்பவும் ஒரு நியூ லோ க்ரியேட் பண்ணிச்சு. நியூ லோ க்ரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே, அதாவது சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா, சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஆனால் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்தது, சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. அகெயின் இந்த சப்போர்ட்டையும் இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு பாருங்கள். ஓகே இந்த சப்போர்ட்டையும் இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு. சப்போர்ட் பிரேக் பிரேக் பண்ண உடனே என்னவோ இது நெக்ஸ்ட்டு சேம் ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு இந்த இடத்துல. ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்க. இது நியூ கியூ கீழே வந்து நியூ சப்போர்ட்டு ஓகேங்களா. இது இந்த இடத்துல வந்து நியூ சப்போர்ட்டாக மாறிச்சு. இப்போ மேலே என்ன ஆகுது, இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். எஸ் இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது பாருங்க இந்த இடத்துல வந்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப கீழே ஃபால் ஆயிடுச்சு. கீழே சப்போர்ட்டு மேலே ரெசிஸ்டன்ஸு இப்போ மிடில் இருந்து ட்ராவல் ஆகிட்ருக்கு. திரும்பவும் பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் டச் பண்ணிவிட்டு பிரேக் பண்ண முடியாமல் கீழே வருது. ஃபைனலாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே இப்போ பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு இல்லைங்களா. இப்போ மேலே போயிட்ட அப்புறமா என்ன கீழே ஆகும், எஸ் கீழே வந்து சப்போர்ட்டாக மாறிடும். இப்போ 1060 வந்து சப்போர்ட் லெவல் அது பாருங்கள், கீழே சப்போர்ட் லெவல் வந்து ட்ராவல் ஆகிட்ருக்கு. இதை வந்து மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்க சொல்ல காமிச்சா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம், லைவில் வரது ட்ரை பண்ணுறேன். இது வந்து யார் வேணாலும் இது மாதிரி சொல்லலாம், ஏற்கனவே ரன்னிங் ஆன மார்க்கெட் வந்து யார் வேணால் சொல்லலாம் இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அதை லைவில் எமோஷ்னலோடு பார்த்து ஸ்டடி பண்ணுறாங்களா, அது கற்றுக் கொடுத்து சம் அமௌண்ட் வாங்குறாங்க. நான் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைலாம் வாங்கலை, யார்கிட்டே வாங்கலை. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் லைவில் உங்கள்கிட்ட எப்படினாச்சும் ஒரு டைம் லைவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் இது வந்து 1060 சப்போர்ட் லெவல் வந்து க்ரியேட் ஆகி போயிட்டுருக்குது. திரும்ப அகைன் அந்த இடத்துல வருது. அதுக்கு அதுக்குள்ள ஒரு விஷயம் பாருங்க, இப்போ மேலே அப்போ மேலே போயிட்டு கீழே வருது இல்லைங்களா. இது வந்து ரேஷன்ஸ், நியூ ரேஷன்ஸ், இது நியூ ரேஷன்ஸ் ஓகேங்களா. அது அந்த லெவல் மேலே அப்பர் சைடு பிரேக் பண்ண முடியல, அது அப்பர் சைடு அதையும் ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது 1072 பார்த்தீங்களா. இப்போ வந்து என்னென்னா அந்த லெவலையும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. 1072 லெவல்லையும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா இப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. இப்போ என்ன இதென்னாவும் இந்த லெவல் மேலே போயிட்டப்புறம் 1072 இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறிடும். இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் லைவில் நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்கள். அதாவது பேசிக் ட்ரேடர்ஸ் இதுக்கு மேலே நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூவிங் ஆவரேஜ் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் நிறைய விஷயம், மூவிங் ஆவரேஜ், எம்எஸ்சிடி, ட்ரெண்ட் லைன், எங்கே பிரேக் ஆனால் என்ன பண்ணணும், அந்த பொறுமை இருக்குது இல்லைங்களா. அந்த பொறுமையை போக 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 கற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாருடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் எந்த நாள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குதோ அமௌண்ட் இருக்க சொல்ல கண்டிப்பாக உங்களால் கற்றுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அமௌண்ட் உங்களை கற்றுக்க விடாது, ட்ரேட் பண்ண வச்சிடும் டைரெக்டாக. ஓகே உங்களை ஒரு புதுசாக உங்களோட மைண்ட் இந்த இடத்துல நல்லா பாசிட்டிவ் இருக்குது, பை பண்ணிவிடு, ஏன் பை பண்ணுங்கள், எது பை பண்ணுங்க நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய பணம் வந்து உங்களை ட்ரேட் பண்ண வச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.